இந்த வீடியோவில் நாம் அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் தட் இஸ் ஒரு சர்க்குலரில் வந்து அடுத்த என் செமஸ்டர் அதாவது செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட்டாக வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர்ஸ் நம்ம நியூஸில் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த சர்க்குலர் வந்து எந்தளவுக்கு கரெக்டு அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கும் அப்படிங்கிறது யார் யாருக்கு பொருந்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இன் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுத போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து அந்த சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் அண்ட் லெக்சர்ஸ் அப்புறம் ஃபீல்ட் டெக்னிக்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே அது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக வந்து நமக்கு தெரியும். ஸோ ஒரு புக்கை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த புக்கை கொடுத்துட்டா நம்ம வந்து ஆன்சர் ஈஸியாக அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையான வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் டீம் யூனிவர்சிட்டிஸ் அட்டானமஸ் காலேஜஸில் வந்து இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறாங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில். நம்ம காலேஜ் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து அது பண்ணுறாங்க. பட் அந்த ஓப்பன் புக் டெஸ்ட்டில் வந்து என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும்னா நம்ம அந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரு குவஷனோ எங்கேருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பண்ணி இது இந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுமே தவிர அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம அந்த புக்கில் இருந்து ஃபார்முலா வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நம்ம முன்னாடியே படிச்சிருந்து நல்லா வெல்வர்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் புக் டெஸ்ட் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எம்சிக்யூவை விட இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம இன்னும் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளோட எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் ஜென்ரலான எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விட இதோட ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ரலான எக்ஸாம்ஸில் வந்து ஓரளவு கொஷின்ஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கொஷின்லேருந்து கேட்பாங்க, இந்த டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படி கிடையாது. அவங்களோட சர்க்குலர்லேயே வந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் புக்கில் இருந்தோ இல்லை மாதிரி டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலரில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலில் வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்ப்போம். ஸோ இந்த சர்க்குலரோட இதை வந்து உங்களை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து மொத்தம் வந்து மூணு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஐட்டம் 1, ஐட்டம் 2 அண்ட் ஐட்டம் 3. ஸோ ஐட்டம் 1 வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபார் க்வெஷ்சன் பேப்பர் ஃபார் த கண்டக்ட் ஆஃப் தி என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் April-May 2021 ஃபார் ஆல் த ஈவன் செமஸ்டர் கோர்சஸ் எக்ஸப்ட் ஆல் ஃபைனல் செமஸ்டர் கோர்சஸ். ஸோ இப்போ பிஇன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 8 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் தவிர 2nd, 4th, 6th இந்த நான் 3 செமஸ்டர் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்து என் செமஸ்டர் எக்ஸாமோட க்வெஸ்சன் பேட்டர்ன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்கன்னா சின்ஸ் நமக்கு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஆன்லைன் மோடில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால வி ஹாவ் டு கோ ஃபார் April-May 2021 இன் ஆன்லைன் மோடு நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜினல் கேம்பஸ், ஸோ ரீஜன் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், கான்ஸ்டிடியூன் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை திருச்சி, ஸோ அந்த மாதிரி ரீஜனல் கேம்பஸ், கான்ஸ்டிடியூன் காலேஜஸ், நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜஸ். ஸோ நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் காலேஜஸ்னால் என்ன அர்த்தம்னா நம்ம அட்டானமஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கும் பட் அட்டானமஸாக இருக்கிறதுக்கு வந்து இந்த இது பொருந்தாது. ஸோ நான் அட்டானமஸ் அஃபிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் அது பொருந்தும். ஸோ இதில் என்ன டிசிஷன் எடுத்துருக்காங்கன்னா ஃபார் தியரி கம் லேபரேட்டரி கோர்சஸ் த தியரி காம்பனண்ட் எக்ஸாமினேஷன் ஷால் பி கண்டக்டட் சிமிலர் டு த அதர் தியரி கோர்சஸ் அண்ட் லேபரேட்டரி காம்பனண்ட் எக்ஸாமினேஷன் ஷால் பி கண்டக்டட் சிமிலர் டு த அதர் லேபரேட்டரி கோர்சஸ். ஸோ இதில் என்ன ரெகுலேஷன், நம்ம ரெகுலேஷன்ஸை பொறுத்தவரை என்னென்னா லேபரேட்டரி கோர்சஸ் தியரி அண்ட் லேப் கம் லேபரேட்டரின்னு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தியரி பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாதி வந்து தியரி இருக்கும், பாதி லேப் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது அந்த ரெகுலேஷன்ஸில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி வந்து பார்த்திங்கன்னா தியரி எக்ஸாம் மாதிரி நடத்துவாங்க, லேபரேட்டரிக்கு வந்து நம்ம ஜென்ரல் லேபரேட்டரி கோர்சஸ் மாதிரி நடத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து தியரி எக்ஸாமினேஷன் வில் பி ஆஃப் ஓப்பன் புக் ரிட்டன் டைப் இன் ஆன்லைன் ப்ராக்டர்ட் மோட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பேப்பர் எடுத்து நம்ம ஒரு ஓப்பன் புக் டெஸ்ட் ஆன்லைன் ப்ராக்டர் அவங்க ஆன்லைனில் நிற்கிறோம் எம்சிக்யூ போய் ஆன்லைன் ப்ராக்டரில் எக்ஸாம் எழுதணுமோ அதே மாதிரி பேப்பர் எடுத்து அவங்க முன்னாடியே வந்து நம்ம ஆன்சர் எழுதணும். குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே அந்த ஆன்சர் வந்து நம்ம எழுத முடிக்கணும். நம்ம எம்சிக்யூ மாதிரி என்ன பண்ணது இருக்காது, அதில் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்காது, நம்ம பேப்பர் எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க க்வெஷ்சன் பேங்க் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட்டி ஷெல் ஹாவ் 5 க்வெஷ்சன்ஸ், ஸோ 5 க்வெஷ்சன் இருக்கும், அதுக்கு வந்து ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கு 2 மார்க்கு. பார்ட் பி வந்து ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கு 8 மார்க், இட் இஸ் 5 × 8 = 40. ஸோ நீங்கள் மொத்தம் எழுத போகிறது வந்து 50 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. அந்த 50 மார்க்ஸில் வந்து 5 பார்ட் பி 5 பார்ட் ஏ க்வெஷ்சன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து சாய்ஸ் இருக்காது, ஏன்னா ஆல்டர்னேட் எய்தராக க்வெஷ்சன் இருக்கும். தட் இஸ் நம்ம எப்பயும் போல் பார்ட் பியில் எய்தராக இருக்கலாம், அந்த மாதிரி எய்தராக 5 யூனிட்டில் வந்து ஒவ்வொரு இது எய்தராக க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சாய்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் இட் இஸ் ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் ஃபார் த ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ட் அப்ளைட் இன்ஸ்டியூஷன் த நம்பர் ஆஃப் பார்ட் பி க்வெஷ்சன்ஸ் வந்து அது தகுந்தாப்பில் மாறும், அந்த கோர்ஸுக்கு தகுந்தாப்பில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் த க்வெஷ்சன் இன் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஷால் பி ஆஃப் அனாலிட்டிக்கல் டைப். ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல் த
questions in part A and part B are shall be of analytical type with no direct answers from the text and reference book. So, நீங்கள் கொஷின் வந்து டைரெக்டாக டெக்ஸ்ட் புக்லேயோ ரெஃபரன்ஸ் புக்லேயோ ஆன்சர் வந்து எடுக்க முடியாது. டைரெக்டாக இப்போ ஒரு கொஷின் பார்த்தோன்னா நம்ம புக்கை பார்த்தோன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் இதெல்லாம் அப்படி நம்மளால் எழுத முடியாது. கண்டிப்பாக அனலிட்டிக்கல் டைப், நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி பார்த்துருக்கோம்ல, அப்ளை ரிமெம்பர் அந்த அந்த ஆர்டர் பார்த்துருக்கீங்களா, தட் இஸ் நாலேஜ் ரிமெம்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு நாலேஜ் லெவல் வந்து ஒவ்வொன்றா இருக்குல்ல, ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ், கிரியேட், அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியில் இது வந்து அனலிட்டிக்கல் டைப்பாக இருக்கும். அதாவது அவங்க கொஷின் கொடுத்தாங்கன்னா அதை யோசிச்சு அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ப்ராப்ளமேட்டிக் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இது தேரியோ ப்ராப்ளமோ பட் அனலைஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரெஃபர் கோர்ஸ் மெட்டீரியல் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம் அஸ் வெல் அஸ் ஃப்ரம் வெப்சைட்ஸ். ஹவர் கெட்டிங் ஆன்சர் ஃப்ரம் அதர்ஸ் இன் எனி வே ஃபார்ம் குரூப் டிஸ்கஷன் வில் பி கன்சிடர்ட் அஸ் மால் ப்ராக்டிஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாமில் நிறைய மால் ப்ராக்டிஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஈஸியாக ரெக்கார்ட் ஆகும். நம்ம டெஸ்க்டாப்லேயும் மொபைலும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனும் ரெக்கார்ட் ஆகும், நம்ம ஃபேஸும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். ஸோ அதனால் குரூப் டிஸ்கஷனும் வேறு ஏதாவது ஃபார்மில் வாட்ஸ்அப்லேயோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து மால் ப்ராக்டிஸ் தான். நம்ம எதுக்கு வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து தேடுறதுக்கு வந்து நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So the answer script shall have a limit on the maximum number of pages as 6 sheets. So A4 sheets எடுத்துக்கோங்க. A4 ஷீட்ஸில் 12 பேஜ், தட் இஸ் ஒரு ஷீட் வந்து 2 மார்க்குக்கும் மிச்சம் இருக்குது, 5 ஷீட் வந்து பார்ட் பி. ஸோ ஒரு பேப்பர் வந்து ஒரு பார்ட் பி கொஷின் வந்து எழுதுறோம், 8 மார்க்கு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ த ஆன்சர் ஷீட்ஸ் ஷேல் பி ஸ்கேன்ட் அண்ட் அப்லோடட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ கம்ப்ளீட் பண்ணி இது எழுதுனதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் செல்ஸ்க்கு வந்து இது அனுப்புகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் செல்லிருந்து இது கன்சாலிடேட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன். ஸோ யூஜி ப்ரோக்ராம் வந்து 2nd, 4th, 6th வந்து ஸோ 2 மார்க் 5 கொஷின்ஸ், 5 பார்ட் பி கொஷின், 50 மார்க்ஸ். டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம், 19 மினிட்ஸ் வந்து டியூரேஷன். ஸோ ஆர்கிடெக்சருக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் ஐட்டம் வந்து கண்டக்ட் ஆஃப் என் செமஸ்டர் ஃபார் 8th செமஸ்டர். நம்ம ஃபைனல் இயர் இருக்காங்கள அவங்களுக்கு 8th செமஸ்டருக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் எம்சிக்யூ பேட்டர்ன். ஸோ இவங்களுக்கு மட்டும் ஃபைனல் இயர் மட்டும் இந்த விஷயம் கிடையாது, நம்ம எப்பயும் போல் போன தடவை நடந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ட் ஐட்டம் வந்து இட் இஸ் ஃபார் இன்ஸ்டியூஷன், காலேஜுக்கு கொடுத்த சர்க்குலர். ஸோ இது நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ புது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சர்க்குலர் அது. ஸோ ஐட்டம் 1 and 2 தான் நமக்கு முக்கியம். ஐட்டம் 2 ஃபார் ஃபைனல் இயர்ஸ், ஐட்டம் 1 ஃபார் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர். ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஹைவே இன்ஜினியரிங்க்கு, அடுத்து வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அடுத்து சர்வேயிங், இந்த மாதிரி 4-5 சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயே எல்லா லெக்சர்ஸுமே வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த சேனலோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.